வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் சபைக்கு விருந்தாக மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதிய கதை சந்திரிக்காய் கோபால் ஐயங்காருக்கு விவாகம் காலையில பொழுது விடிஞ்சதுமே வீர பந்தலு ஒரு ஆளை அனுப்பி வெங்கடாச்சல நாயுடுவ தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்றாரு நாயுடுவும் வராரு இப்ப நாயுடு பந்தலு ஐயங்கார் இவங்க மூணு பேரும் இந்த திருமணத்தை பத்தி ஆலோசனை செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்போ நாயுடுவும் வந்தலவும் மீனாட்சிய ஐயங்கார் திருமணம் செஞ்சுக்கிறது தகுந்ததா இருக்காது விசாலாட்சியை மனம் தான் தகுந்ததா இருக்கும் அப்படின்னு அதுக்கான பல காரணங்களை தேடி பிடிச்சு அடக்கிக்கிட்டே இருக்காங்க ஆனா ஐயங்காரோட மனசுல இந்த காரணங்கள் எதுவுமே பதியல அவரு அவருடைய காரியத்துக்கு எது வந்து அனுகூலமா இருக்குமோ அந்தந்த காரணங்களை மட்டும் எடுத்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயத்துல நம்மளுக்கு தீர்வு வேணும் அல்லது நியாயம் வேண்டும் அப்படின்னா நம்ம யார்ட்டையாவது போய் நியாயம் கேட்போம் அதாவது ரெண்டு பிரிவினருக்கும் பொதுவா இல்லவங்கள்ட்ட போய் நியாயம் கேட்போம் அப்படி நியாயம் கேட்க போகும்போது இங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்னு வாதி ஒன்னு பிரதிவாதி அப்படின்னு இருப்பாங்க இல்லையா இப்ப நியாயம் சொல்றவரு ரெண்டு பக்கத்துலயும் விசாரிச்சு யாருக்கு வந்து நியாயமும் தர்மமும் அதிகமா இருக்கோ அவங்க பக்கம்தான் வந்து தீர்ப்பு சொல்லுவாரு அப்படிதான் இங்க திருவாங்கூர்ல ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தர்ம சங்கட சங்கரையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட விசாரணைக்கு வர வழக்குகள்ல அநேகமா ரெண்டு பேர் பக்கம் சொல்றதும் படும் அவருக்கு ஆனா யாருக்கு வந்து நீதி சொல்றது அப்படிங்கறதே அவருக்கு குழப்பமா இருக்கும் நியாயம் எப்படி வேணாலும் போகட்டும் ஏன் தலை உருளாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்கேன்னு அவர் தீர்ப்பு சொல்ல மாட்டாரு விசாரிச்சு அதுக்கு கொஞ்சம் காலை எடுத்து உண்மை தன்மையை ஆராய்ச்சிதான் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாரு இந்த விஷயத்துல அவர் வந்து அவருடைய நண்பர்கிட்ட சில நேரங்கள ஆலோசனையும் செய்றது உண்டு இவரோட நிலைமைய பார்த்துட்டு அவருடைய பேரை தர்ம சங்கட அப்படின்னு கூட மாத்திருக்காரு இப்படியும் ஒரு சாரார் இருக்கிறாங்க அதாவது ரெண்டு பக்கமும் உள்ள நியாய அநியாயங்களை அலசி ஆராய்ந்து நியாயமான நீதியா வழங்குறது இன்னொரு சாராரும் இருக்காங்க பெரும்பான்மையிலையும் வலிமையிலையும் உள்ள மனிதர்களுக்கும் அந்த வகுப்பினர்களுக்கு மட்டும் சார்பாகவே நீதி சொல்ற ஒரு வகுப்பினர் இருக்கிறாங்க இந்த பாட்டை கேளுங்கல பொய்யுடைய இருவன் சொல்வன்மையினால் மெய்ப்போலுமே மெய் போலுமே மெய்யுடைய ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய்போலுமே பொய்போலுமே இது போலதான் ஆள் வலிமை தோல் வலிமை பொருள் வலிமை எல்லா விதமான வலிமைகளும் உடையவங்களுக்கு தான் அந்த நியாயமானது சார்பாக இருக்குது எங்கேயும் அப்படிதான் நடக்குது ஐயங்கார் தன்னுடைய உயர்ந்த கல்வியாலும் உயர்ந்த உத்தியோகத்தோட அந்த வலிமையாலும் தம் மனசுல இருக்கிற ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முற்படுறாரு அதோட துணை கொண்டு நாயுடுவையும் பந்தலுவையும் எளிதா தன்னுடைய பக்கம் இப்ப நாயுடு எப்படி இருக்கு பூர்விகள் பத்தி விசாரிக்க போறாரு அவ ஒரு இடைய வீட்டு பெண் அவளுடைய பல மாடுகளை வச்சு ஊருக்கு பால் வியாபாரம் செஞ்சுகிட்டு இருக்கிறவரு பக்கத்து திருவுலதான் குடியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு ரெண்டு மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிருது அவங்களோட மனைவிதான் வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் பாத்துக்கிறாங்க அண்ணன்மார்கள் தலைக்கு பதினஞ்சு ரூபாய் சம்பளம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலையில வேலை ஆலையிலே இருக்காங்க தன்னுடைய அண்ணிமார் ரெண்டு பேருமே வீட்டு நிர்வாகத்தை எடுத்து செய்யறதுனால அவளுக்கு வீட்டுல எந்த விதமான வேலையும் கிடையாது அதனாலதான் அவ நாயுடோட வீடு அப்புறம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகளை மேற்பார்வை செய்யறது சாமான்கள் வாங்கி கொடுக்கறது இப்படிப்பட்ட கௌரவமான காரியங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறா பாத்திரம் கழுவுது வீட்டு வாச கூட்டுறது துணிந்து வச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான கீழ் காரியங்களை அவ செய்றதே கிடையாது அவ அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துல நன்றாக படித்து தமிழ் எழுதவும் வாசிக்கவும் கற்று இருக்கா அமைதி பொறுமை இன்சொல் பணிவு முதலிய எல்லா குணமும் அவள்கிட்ட இருக்கு அவளுக்கு மாசம் ஞாயிறோட வீட்டுல பன்னெண்டு ரூபாய் கொடுக்குறாங்க

இப்ப அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல அவரை இருப்பாரா அப்படின்னு கேக்குறாரு அவளுடைய தந்தை பெயர் சுப்புசாமி கோனார் வீட்டுக்கு போனா அவரை பாக்கலாம் இப்ப அவரு வீட்டுலதான் இருப்பாரு அப்படின்னு நாயுடுவும் சொல்றாரு உடனே கோபால் ஐயங்கார் இப்பயே அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு பந்தலு அப்புறம் ஐயங்கார் இவங்க மூணு பேரும் அடுத்த திருவுல இருக்கிற சுப்புசாமி கோனார் வீட்டுக்கு போறாங்க அங்க சுப்பசாமி கோனார் காலையில எழுந்து பழையத்தை சாப்பிட்டுட்டு வெற்றில பாக்க போட்டுக்கிட்டே இருக்காரு நாயிடுவும் அவர் கூட ரெண்டு பேரும் வர்றத பார்த்துட்டு எழுந்து உள்ள போய் ஒரு நீல பலகை எடுத்துட்டு வந்து போடுறாரு வந்தவங்களுக்கு வணக்கமும் சொல்றாரு அவங்க மூணு பேரும் சுப்புசாமி கோணார் கொடுத்த அந்த வரவேற்பை ஏற்றுக்கிட்டு அந்த நீல பலகையில வந்து உட்காராங்க இப்போ நாயுடு அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்ததோட நோக்கம் என்ன அப்படின்னு கொஞ்சம் சங்கடத்தோட கோனார்ட்ட சொல்றாரு அவரோட முகம் அப்படியே செவந்து போயிருது இப்போ ஐயங்கார பாக்குறாரு அவர் முகம் செக்க செவீர்னே இருக்கு கண்ணு முழுவதும் சுறுசுறுலான அந்த கருத்த மயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு அகன்று தெரிந்த அறிவு சுடர் போன்ற விழிகளும் துருக்க மீசையும் விரிந்த மார்பும் திரண்ட தோலும் வயிறு பொத்தனை போட்டிருக்க அந்த பட்டு சட்டையும் தங்க கடிகாரமும் தனக்கு டெபுட்டி கலெக்டர் கோபால் ஐயங்கார் மாப்பிள்ளையா வரப்போறாரு அப்படின்னு சிவசாமி கோனார் கற்பனைகளையே அப்படியே பரவசமாயிராரு இருந்தாலும் அவர் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுது அது என்னன்னா பிராமணருக்கு பெண் கொடுத்தா பாவம் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது நான் என்ன செய்வேன் சாமி வயதானவன் எனக்கு இனி இந்த உலகத்துல ஒரு ஆசையும் கிடையாது பரலோகத்துக்கு போற ஆசை மட்டும்தான் மிஞ்சி இருக்கு ஆனா உங்களுக்கு நான் பெண் கொடுத்தா அதாவது பிராமணருக்கு நான் சூத்திரன் என் பெண்ண கொடுத்தா அந்த பாவம் என்ன தானே வந்து சேரும் அதனால இந்த விஷயத்துக்கு சம்மதப்பட வழி இல்ல அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட கோபல எங்கார் சொல்றாரு கோனாரே முதலாவது நான் பிராமணனே இல்ல நான் பிராமண தர்மத்துக்குரிய ஆசனங்களை துறந்து சூத்திரன் ஆயிட்டேன் அதனால உங்களுக்கு அந்த பயம் வேணாம் தங்களோட ஜாதியா என்னைய பாவித்து எனக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றாரு நெசமான பிராமணனே பிராமண குலத்தை மாத்திரம் இல்லாம மற்ற நாலு வர்ணங்களிலும் பெண் எடுக்கலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது இந்த விஷயம் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா எங்கிட்ட தமிழ்ல மனுநீதி உன்னைக்கு இருக்கு உங்கள்ட்ட அந்த நூலை எடுத்து காட்டுறேன் அதை நீங்க வாசிச்சு பாருங்க உங்களுக்கு வாசிக்க தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது நீங்க யார்டியாவது கொடுத்து வாசிச்சு அது உண்மையா இல்லையா அப்படின்னு உங்க கண் கூட தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க இதுல எந்த விதமான பாவமும் உங்களுக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்றாரு இப்போ நாயுடு சொல்றாரு உண்மையிலேயே சாஸ்திரத்துல அப்படித்தான் இருக்கு அத பத்தி எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு அப்புறம் பந்தலுவும் அதை வந்து ஆமோதித்து ஆமான்னு சொல்றாரு இப்ப சுப்பசாமி கோனார் சொல்றாரு என்னதான் சாஸ்திரம் சரின்னு சொன்னாலும் உலகம் இதை ஏத்துக்காது அதனால இந்த பேச்சை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப வெங்கடாச்சலன் நாயுடு சொல்றாரு கேளுங்க சுப்பசாமி கோனாரே பாவம் அது இது அப்படின்லாம் வீண் பேச்சு பேசாதீங்க சாஸ்திரமே சரின்னு சொல்லும் பொழுது இதுல என்ன பாவம் வரப்போகுது அப்படியே பாவம் வந்தாலும் அது மாப்பிள்ளையும் பொண்ணையும் தானே சாரும் உங்களை எதுவும் சாராது சரி உங்க மனசு சஞ்சலப்படுது அப்படின்னு சொல்றீங்க அதுக்காக ஏதாவது கூட நம்ம பிராட்சித்தாம் இல்ல பரிகாரம் இருந்தா கூட நம்ம செஞ்சிடலாம் பெருமாள் கோயிலுக்கு ஏதாவது காணிக்க செலுத்தினாலே போதும் எவ்வளவு பெரிய கொடிய பாவமும் வெந்து சாம்பலா போயிடும் அப்படின்னு சாஸ்திரா சொல்லுது உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம் இருந்தா அத கூட கேளுங்க நம்ம ஐயங்கார் அதையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு பணம் அப்படின்னாவே பணம் கூட வாய பிழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பழமொழியும் கூட இப்ப சுப்புசாமி கோனார் ஏறக்குறைய கொட்டாவிய அளவுக்கு வாயப்பிழந்துட்டாரு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு அது உண்மைதான் அதை நீங்க தீர்க்க ஏற்பாடு செஞ்சாவே போதும் அப்படின்னு சொல்றாரு சுப்புசாமி கோனார் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கும் அப்படின்னு கோபால் ஐயக்கார் கேக்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றாரு நான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் குடுக்கறேன் போதுமா அப்படின்னு கோபால் ஐயங்கார் கேக்குறாரு அது என்னோட அதிர்ஷ்டம் ஆயிருச்சே சரி இந்த வாரத்துக்குள்ளேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சுப்பசாமி கோனார் சொல்ல இப்போ கோபாலயங்கார் சொல்றாரு எனக்கு மீனாட்சியோட சம்மதமும் வேணும் அவளை கூப்பிட்டு அவளுடைய சம்மதத்தையும் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு அவ இப்ப வீட்ல இல்ல நானே அவள்கிட்ட சொல்லிக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே நான் சொல்றதாவ ஒரு வார்த்தை கூட மீற மாட்டா இப்ப மட்டும் என்ன போற எவ்வளவு பெரிய உயர்ந்த மேன்மையான சம்மந்தம் கிடைச்சிருக்கு அவ என்ன சொல்ல போறா சரின்னு தான் சொல்லுவா என் பேச்ச தட்ட மாட்டா அப்படின்னு கோனார் சொல்றாரு எதுக்கும் நீங்க அவளை கூப்பிட்டு ஒரு முறை கேட்டுடுங்க அப்பனாதான் ஏன் மனசு சமாதானம் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவளை கூப்பிடுறதுக்கு ஆள் அனுப்புறாங்க அவளும் வரா மீனாட்சி வந்ததுமே சுப்புசாமி கோனார் அவளை தனியா அழைச்சிட்டு போய் அவங்க வந்திருக்கிற விஷயத்தை எடுத்து சொல்றாரு மாப்பிள்ளையோட படிப்பு செல்வம் பதவி அழகு எல்லாத்தையுமே அப்படியே உயர்வாக்கி வர்ணிக்கிறாரு மாப்பிள்ளையோட அழக மீனாட்சியையும் பார்க்கும்படி அவள சொல்றாரு அவளும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே மகளை கூட்டிக்கிட்டு சுப்பசாமி கோனார் புறத்துல இருக்கிற திண்ணைக்கு வர்றாரு அவளுடைய விழிகளும் கோபாலயங்காருடைய விழிகளும் நோக்குது கண்ணோடு கண்ணினை நோக்கு கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனில்ல என்ற வள்ளுவரை சொல்லியிருக்காரு அவளை பார்த்த உடனேயே அவ தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படின்னு ஐயங்காருக்கு தெளிவாவே புரிஞ்சிருச்சு இருந்தாலும் மீனாட்சி வாயால சம்மதத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவர் மனசு ஆசைப்படுது அதனால சுப்பசாமி கோனார பார்த்து கேக்குறாரு மீனாட்சி என்ன சொல்றா அப்படின்னு நீங்க அதை அவள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாரு கோனார என்ன மீனாட்சி என்ன சொல்ற என்ன திருமணம் செஞ்சுக்கிறது உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேக்குறாரு கோபாலயங்கார் மீனாட்சியும் சம்மதம் அப்படின்னு மெதுவா சொல்லி தலைய குனிஞ்சுக்கிறான் கோபாலயங்காருக்கு அவருடைய ஜீவன் இப்பதான் திரும்பி வருது முகத்துல ஒரே புன்னகதான் அந்த வாரத்திலேயே கோபாலயங்காருக்கும் மீனாட்சிக்கும் ஒரு கோயில்ல திருமணம் நடைபெறது எளிமையா கோபாலயங்கார் மறுநாளே தன்னுடைய மனைவியை அழைச்சுக்கிட்டு தஞ்சாவூருக்கு போய் தன்னுடைய உத்தியோகத்துல சேர ஆரம்பிக்கிறாரு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம்